இன்றைய தினம் ஒளிபரப்பாகும் 200வது நிகழ்வில் நாம் விடுதலைப் போராட்ட வீரர் ரிபுதமன் சிங் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் நபாவின் மகாராஜா ஹீரா சிங்கின் புதல்வர். 1883 மார்ச் 4 ரிபுதமன் சிங் பிறந்தார். 1906-1908 இம்பீரியல் சட்டசபையில் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். இவர் பொதுவாக பிரிட்டிஷை விமர்சனம் செய்பவராகவே இருந்தார். மேலும் தேச துரோக கூட்டங்கள் தொடர்பான மசோதாக்களையும் எதிர்த்து வாக்களித்தார். 1911 டிசம்பரில் இவரது தந்தை மரணமடைந்த பிறகு ரிபுதமன் சிங் நபாவுக்கு திரும்பி வந்து 1912 ஜனவரியில் அரியணையில் அமர்ந்தார். அரசர் என்ற முறையில் ரிபுதமன் சிங் அரசியல் அலுவலர்கள் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்கள் ஆகியோரோடு விஷயங்களை கையாளும் போது சுயேச்சையான ஒரு நிலையை மேற்கொண்டார். காங்கிரஸைச் சேர்ந்த புருஷோத்தம் தாஸ் டேண்டன் என்பவரை முதலமைச்சராக நியமனம் செய்தார். காங்கிரஸ் ஆதரவு வழக்கறிஞரான சர் இயர்லி நாடன் என்பவரை நியமனம் செய்தார். இளவரசர்களின் சுயாட்சி அதிகாரம் மற்றும் ஒப்பந்த உரிமைகளை இளவரசர்கள் மாநாடுகளில் வலியுறுத்தினார். தனது பிராந்தியத்தில் கதர் இயக்கத்தினருக்கு மறைமுக ஆதரவையும் வழங்கினார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு நிதியுதவியை செய்தார். திலக் அரசியல் பள்ளி அமர்வுக்கு தலைமை தாங்கினார். திலக் ஸ்வராஜ் நிதியத்திற்கு தனது பங்களிப்பை செய்தார். பம்பாய் கிரானிக்கல் மற்றும் இந்தியன் டெய்லி ஹெரால்ட் ஆகிய காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகைகளுக்கு நிதியுதவியையும் வழங்கினார். தேசபக்தர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, மதன்மோகன் மாளவியா, லாலா லஜபதி ராய் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரோடு இவர் நல்லுறவு கொண்டிருந்தார். பஞ்சாபில் அகாலி இயக்கத்தின் போது ரிபுதமன் சிங் நன்கானா சாஹிப்பில் தங்களது இன்னுயிர்களை ஈந்த அனைவருக்கும் மரியாதை செய்யும் விதமாக தியாகிகள் தினத்தை இவர் கடைபிடித்தார். ஒரு அரசியல் விசாரணைக்கு பிறகு நபா ஆட்சி நிர்வாகத்திலிருந்து ரிபுதமன் சிங் தன்னை விடுவித்துக் கொள்ளும்படியான நிர்பந்தத்திற்கு உள்ளானார். அதே சமயம் டேராடூனுக்கு அனுப்பப்பட்டார். இந்த பிரச்சனையை சரி செய்ய நினைத்த ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த கமிட்டியும் ஷிரோமணி அகாலி தளமும் ஜெய்டோ மோர்சா என்ற பெயரில் 1923-25 நீண்ட கிளர்ச்சிகளை நடத்தின. குருத்வாரா சட்டம் நிறைவேறிய பிறகு 1925 அகாலி தள கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. ரிபுதமன் சிங் அரசியல் கைதியாக சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த கொடைக்கானலுக்கு 1928 அனுப்பி வைக்கப்பட்டார். அவரை விடுதலை செய்ய வேண்டுமென்று அரசியல் தலைவர்கள் பலர் முயற்சி செய்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அரசின் மீது இவருக்கு பற்றில்லை என்று கூறி விடுதலை செய்ய பிடிவாதமாக மறுத்தது அரசு நிர்வாகம். 1942 ரிபுதமன் சிங் மரணம் அடையும் வரையில் கொடைக்கானலில் தனி ஒருவராகவே இருந்தார். நீண்ட நெடிய சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 1942 டிசம்பரில் இவர் மரணமடைந்தார். இம்மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த கோதாவரி மாவட்டத்தில் 1886 மார்ச் 4 பிறந்த சாம்பமூர்த்தி என்னும் விடுதலைப் போராட்ட வீரரையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். கொண்டா வெங்கையா பண்டுலு என்பவரின் சொற்பொழிவால் பெரிதும் செல்வாக்கிற்கு உட்பட்ட சாம்பமூர்த்தி தனது சட்டத்தொழிலை கைவிட்டு 1920 ஒத்துழையாமை இயக்கத்திலே இணைந்தார். சாம்பமூர்த்தி உண்மையான காந்தியவாதி. தம் அன்றாட வாழ்வில் காந்திய கோட்பாடுகளை கடைபிடித்தார். 1923 இந்திய தேசிய காங்கிரசின் காக்கிநாடா அமர்வில் அமைப்பு குழு உறுப்பினராக விளங்கினார் சாம்பமூர்த்தி. பூரண சுயராஜ்யம் கேட்ட முதலாவது தலைவர்களில் இவரும் ஒருவர். 1930 காக்கிநாடா அருகில் சோளாங்கி என்ற இடத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார். 1937 சென்னை சட்டசபை தேர்தலில் கலந்து கொண்டு சென்னை சட்டசபைக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 1937 முதல் 1942 வரை இவர் சேவையாற்றினார். வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஏற்பட்ட பிறகுதான் இவர் தனது பொறுப்பிலிருந்து விலகினார். சாம்பமூர்த்தி ஆந்திரா இயக்கத்துடன் தொடர்பில் இருந்தார். ஆந்திர மாநிலத்தை உருவாக்கும் பிரச்சனையில் சென்னையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க பொட்டி ஸ்ரீராமுலு முடிவு செய்த போது சாம்பமூர்த்தி தன்னுடைய குடியிருப்பை அவர் வசம் ஒப்புவித்தார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் தலை வணங்குவோம். மேலும் இந்திய தேசிய இராணுவ உறுப்பினர் தீப் சிங்கையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். இவர் ஹரியானாவில் பிறந்தவராவார். இந்திய தேசிய இராணுவத்தில் தாமாகவே சேர்ந்த தீப் சிங் 3வது கொரில்லா ரெஜிமெண்டில் சேவை செய்தார். 1944 மார்ச் 4 அன்று
பர்மாவில் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த பொழுது இவர் கொல்லப்பட்டார். இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.